வணக்கம் நேயர்களே இப்போ நம்ம போல் ஏற்கனவே மேசம் ரிஷபம் புதிரோ புதிர்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த லிஸ்ட்டில் இப்போ மிதுன ராசியை பற்றி பேசுகிறோம் இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு சூட்சமாக பார்க்குற போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு விதமான குணங்களை உள்ளடக்கியவர்கள் இதை குறிப்பாக சொல்லணுன்னா கொஞ்சம் சந்தேக குணம்னு கூட சொல்லலாம் கொஞ்சம் துப்பரிகிற குணம்னு கூட சொல்லலாம் எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்கள பார்த்து முழுக்க ஒத்துக்க மாட்டாங்க முழுக்க நம்ப மாட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் இந்த மிதுன ராசிக்காரங்க இருக்கிற இருக்கும் பொதுவாக இந்த ராசிக்காரங்களை பொறுத்தளவு கஷ்டம் எங்கேருந்து வரும்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேருந்து தான் வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு சில பேர் அனுபவத்திலே பார்த்துருப்பீங்க என்ன தான் தேடி 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 பார்த்து பத்து வருஷம் காதலித்து திருமணம் செய்து என்ன பண்ணியிருந்தாலும் அந்த குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுகள் இதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பக்கத்தில் கொஞ்சம் அடிபடும் இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா மனைவிக்கு கொஞ்சம் நோய்பாடுகள் வந்துடும் இல்லை அவங்க ரொம்ப அறிவாளியாக இருந்து தான் பேசுகிறத ஒத்துக்க மாட்டாங்க இல்லை அவங்க சம்பந்தப்பட்ட குடும்பத்தை தான் தூக்கி பிடிப்பாங்க தன்னோட குடும்பத்தை மதிக்கலைங்கிற பிரச்சனைகள் வரும் இப்படி இந்த திருமணம் நடக்கலை அப்படின்னு வருத்தப்பட்டது போய் நடந்த பிற்பாடு இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள் வரும் இதையெல்லாம் கடந்து தானே வாழ்க்கை அப்படி வாழ்ந்து தான் தீரணும் அதே போல் இவங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே என்னதான் அவஸ்தைகள் இருந்தாலும் கூட காசு சம்பாதிக்கிறதுல பெண்களோட அதாவது அக்கா தங்கச்சின்னு வச்சுக்கலாம் மனைவின்னு வச்சுக்கலாம் எப்பொழுதுமே பெண்களின் மூலமாகத்தான் இவர்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இப்படி இப்படிப்பட்ட விழிவிழிப்புணர்வு வரக்கூடியதாக இருக்கும் நிறைய பயணங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் சில பேர் ஊரை விட்டுக்கு போவாங்க கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியில் போனவங்க நல்லா பொழைச்சிக்குவாங்க ரொம்ப அண்ணன் தம்பி சொந்த பந்தம் உற்றார் உறவுன்னு உட்கார்ந்துட்டு இருந்தவங்களுக்கு பெரிய விருத்தி இருக்காது பொதுவாகவே இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் தர்திரமாக இருக்குது சார் கஷ்டமாக இருக்குது சார் பணமே சம்பாதிக்க முடியலன்னு சொன்ன அந்த வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் நீங்கள் பிறந்த ஊரை விட்டுட்டு வெளியூரை பார்த்து போயிட்டீங்கன்னா போன இடத்துல நீங்கள் நல்லா பொழச்சிக்குவீங்க ஏன்னா சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் பாவாதிபதி இந்த ஒன்பதாம் இடம் என்பது கொஞ்சம் தூரமாக போனால் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடியவன் புதன் இந்த புதனே கூட தனுசுவிலேருந்து ரிசவ வரைக்கும் எங்கேயாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக வேறு ஒருத்தரை நம்பி வேறு ஒரு தொழிலை நம்பி வேறு ஒரு ஊரை நம்பி இப்படிப்பட்ட போகிற மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்துடும் இதில் இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா நல்லா பேசக்கூடியவங்க நல்லா சாட்டை சிந்திப்பாங்க அதாவது கற்பனா சக்தி அல்லது ஊர்ஜிதமான அறிவார்ந்தான எண்ணங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும் கேட்ட கேள்விக்கு பளிச்சு பளிச்சுன்னு பதில் சொல்லக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்கள் நல்லாவே இருக்கும் கொஞ்சம் அதிகார போதை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும் அதுக்கு காரணம் பயம் ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதில் ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அவர் அந்த இடத்துல விட்டுறக்கூடாது தப்பாக போய்டும் அப்படின்னு பயத்தில் இருப்பாங்க பயத்தில் அந்த அதிகார போதையை கை வைக்க பார்ப்பாங்க அதனாலேயே சிக்கல் பட்டு போவாங்க கூடாதவங்களை நம்பி பணத்தை இழக்கிறது உண்டு இதெல்லாம் இந்த மிதுனராசிக்காரங்க கடக்காமல் இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது ஒரு எண்பது வயசு மிதுனராசிக்காரர் கேட்டால் இதாக சார் எனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லுகிற மாதிரி ஒரு வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கும் அதே மாதிரி தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களை பொறுத்தளவு கரடு முரடான உழைப்பு அப்படிங்கிறது இவங்களால் பண்ண முடியாது இந்த நிறைய நிறைய பாரம் தூக்கி கஷ்டப்பட்டு உடம்பால் ரொம்ப உடம்பை வளைச்சி அப்படி இப்படிங்கிற மிஷினில் வேலை பார்த்து அப்படிங்கிறதுக்கு வந்து இவங்க நாட் ஃபிட் அப்படி ஒரு வேலைக்கு இவங்க போனாங்கன்னா அந்த வேலையில் கடைசி வரைக்கும் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் இருக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு உடம்பு தாங்காது ஸோ இவங்களை பொறுத்தளவு இந்த எலும்பு சார்ந்த பெயின் எல்லாம் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும் முட்டிவலி இந்த இடுப்பு வலி கழுத்து வலி இதெல்லாம் கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும் அது மாதிரி ராசிக்கு முன்பக்கத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் காலபுருஷனுக்கு நாலாம் பாவாதிபதி கொஞ்சம் அந்த பிளட் ரிலேட்டடாக உங்கள் பரம்பரையில் யாருக்காவது ஹார்ட் ரிலேட்டடாக டிசீஸ் இருந்தால் நீங்களும் ராசிக்காரங்க செக் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும் பயப்பட வேண்டாம் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோதானே நல்லதாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்து அதிபதி நீர் ராசியாக இருக்கிறதுனால கடல் சார்ந்த பயணங்கள் கடல் கடந்து போகிற வாய்ப்புகள் மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துரும் இப்போ இங்கே இருந்தவங்க ஒன்றுமே இல்லை சிங்கப்பூருக்கு போய் தொழிலதிபர் ஆகிறவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் அந்த மிதுனத்துக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் இந்த அரசாங்க பதவிகளை நம்பி வீணாக போகிறவங்க இருக்காங்க மிதுனத்தில் பிறந்தவங்க அதே போல் அரசாங்கத்தின் திட்டங்களை நம்பி இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்கிறேன் அதாவது ஒரு ஒப்பந்தம் போட்டேன் சார் ஒரு கான்ட்ராக்டுக்கு போனேன் சார் ஒரு பாலம் கட்டினேன் சார் ஒரு ரோடு போட்டேன் சார் அதில் நான் வீணாக போயிட்டேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறத பார்க்க முடியும் அப்போ எப்போவும் ஏதோ ஒரு காரணத்தில் அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு சில தொல்லைகள் வந்துடும் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சார் நான் ஒரு கடை வச்சுருந்தேன் சார் அதுக்கு முன்னாடி ஒரு பாலத்தை கட்டிட்டாங்க முடிஞ்சு போச்சு என் தொழிலே போச்சு இப்படி எல்லாம் பார்க்கலாம் அதுபோல் இவங்களோட புத்தி சாதுரியத்துக்கு படிப்பு மட்டும் காரணம் இல்லை குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாயின் வழியிலிருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி அல்லது அந்த புத்திசாலித்தனம் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து சேரும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பா வழி சம்பந்தப்பட்ட அந்த எனர்ஜி அந்த ஜீன் பெருசா வேலை செய்யாது அம்மா வழி சம்பந்தப்பட்டவங்கல இருந்து வரக்கூடிய அந்த உருவம் தோற்றம் நடை உடை பாவனைகள் தொழில் இல்லை அவங்களோட சேர்ந்துக்கிட்டு போய் வந்து வாழ்றது இல்லை மனைவி கட்டி கட்டினதுக்கு அப்புறம் அந்த மனைவியின் குடும்பத்தோடு சேர்ந்துக்கிட்டு தொழில் ஆரம்பிச்சு போறது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் குறிப்பாக இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் சுத்த பத்தமாக இருக்கிறவங்கள நல்லா பிடிக்கும் வீட்டுக்கூட பார்த்திங்கன்னா வெள்ளை கலர் தான் பெயிண்ட் அடிச்சுக்குவாங்க அதே மாதிரி வெள்ளை துணி போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இடம் என்பது கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடியதாகவே வரும் இப்போ ஊரில் அங்கே பூர்வீக இருக்குது சார் அதில் ஏதோ ஒரு ரெண்டு கிரவுண்டு ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒருத்தன் ஆக்குப்பை பண்ணிவிட்டான் இப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த மிதுனத்துக்கு சகஜமாக இருக்கிறத பார்க்க முடியும் அதே மாதிரி அண்ணன் தம்பி சொந்த பந்தம் இந்த பெரியப்பா பசங்கள் சித்தப்பா பசங்க இந்த கூட்டு சொத்து தொழில் இருக்குது பாருங்கள் இதில் கட்டாயமாக எங்கேயா சிக்கலில் மாட்டுவாங்க இதெல்லாம் தவிர்க்கணுன்னா நீங்கள் ஆரம்பத்திலேயே பெரியவங்க இருக்கிற போது இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டர் அதுபோல் திருமண வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது நல்ல வாழ்க்கையாக இருக்கும் அறிவார்ந்த பெண்ணாக இருப்பாங்க இஷ்டப்பட்ட கல்யாணம் எல்லாம் இருக்கும் ஆனால் வாழ்க்கை முழு திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குமானா யாரோ ஒருத்தருக்கு அதில் குறைபாடுகள் வரக்கூடியதாக காட்டுற மாதிரி இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதனத்தில் பிறந்தவங்களுக்கு கடைசி காலகட்டத்தில் ஒரு அறுபது வயது எழுபது வயது ஆன பிற்பாடு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் காலு தாங்கி நடக்கிற மாதிரி இல்லை சார் முட்டியில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் சார்னு சொல்கிறவங்க இருக்காங்க கொஞ்சம் வாத வியாதி வந்துருச்சு சார் இன்னும் நடக்க முடியல சார்னு சொல்கிறவங்க இருக்காங்க அப்போ அது இளமையில் இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய வேகத்தை முதுமையில் உடையில் காட்ட முடியாத ஒரு முடக்கம் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கொஞ்சம் உண்டு என்னை பொறுத்தளவு இந்த முதனராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பு உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும் புளிப்பு பண்டங்களை குறைத்து கொண்டு வந்தால் வாத வியாதிகளை குறைத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி இன்னும் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட கொஞ்சம் நிதானமாகத்தான் நீங்கள் போகணும் ரொம்ப டீப்பாக போய் ரொம்ப குடும்பத்துக்குள்ளே கூட்டு தொழில் பண்ணுறோம் நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல இடத்த வாங்கி வீட்டு கட்டி மேலே எங்களையும் இருக்கிறோம் இப்படிங்கிறது என்றைக்கோ ஒரு நாளைக்கு ஒரு தகராறோ பிரச்சனையோ மனஸ்தாபங்களையோ கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க வந்து கொஞ்சம் நிம்மதியாக வாழணும் நிம்மதியாக இருக்கணும்னா இந்த கும்பம் இருக்குது பார்த்தீங்களா கும்பம்னு அந்த பால் காய்ச்சற குடம் இல்லாத அந்த பட்டிக்காட்டில் பார்த்தோன்னா பித்தளையில் கும்பம் அது குடம் இருக்கும் பித்தளை குடம் இருக்கும் அந்த மாதிரி சின்ன சைஸில் குடம் கிடச்சிதுன்னா அது நிறைய தண்ணி வச்சு நைட்டில் படுக்கிற இடத்துல பக்கத்தில் வச்சுருந்துட்டு காலையில் அந்த தண்ணி எடுத்து முகத்தை கழுவி கழுவி வாயை குப்பளிச்சு இப்படி பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு எனர்ஜி லெவல் கொஞ்சம் கூடிக்கிட்டு போகிறத பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் கும்பத்தில் பெண்கள் பிறந்திருந்தா தினசரி பால் காய்ச்சற வேலையை நீங்கள் கையில் வச்சுக்கணும் மானியார் போய் முதல்ல அடுப்பு பற்ற வச்சு பால் போட்டு டீ போடுவாங்க சார் அதுக்கப்புறம் நான் போவேன் அப்படின்னு சொல்லாதீங்க கும் அதை ராசிக்காரங்க பொன் பிள்ளைகள் இருந்தால் நீங்கள் எந்திரிச்சி அடுப்பு பற்ற வச்சு பாலை காய்ச்சினிங்கன்னா உங்கள் வாழ்க்கையின் தரித்திரங்கள் குறைந்து கொண்டே போகிறத பார்க்கலாம் அந்த பால் பொங்குற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் பொங்கிக்கிட்டே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கசடுகள் வெளியில் போகும் தர்க்கவாதங்கள் வெளியில் போகும் சுகம் ஏற்படும் உடல் நலப்படும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்த அதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால ரொம்ப சொந்தம் கொண்டாடுங்க எல்லார்டையுமே பழகுங்க நிதானமாக போங்க நான் சொன்ன ஒன்று ரெண்டு பழக்கங்கள் சொந்தங்கள் ஒத்து வராது தவிர அதுக்காக நட்பு கொண்டாடாமல் இருக்காதிங்க நிறைய பேசுங்க போங்க பாருங்க வாங்க அதே மாதிரி நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் எனக்கு என்னமோ நடக்குது சார் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரும் இதையெல்லாம் அந்த காலப்போக்கில் நீங்கள் அனுபவத்தில் கற்றுக்கொண்டு பார்த்து கொள்வீங்களே தவிர பயப்பட வேண்டியதில்லை அதே போல் மிதுனத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக கண்ணாடி போட்டுக்கிற வாய்ப்புகள் வரும் கேட்ராக்டு ஆப்ரேஷனாக அவங்க மிதுன் ராசிக்காரங்களாக இருப்பாங்க வலது கண்ணில் கோளாறு வருது அது மிதுன் ராசிக்காரங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட சகஜமான தன்மைகள் எல்லாம் இருக்கும் இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும் நான் சொல்கிற மாதிரி அந்த பித்தளை குடத்து தண்ணியை தூக்கி முகத்தை கழுவிக்கணும் நல்லபடியாக சந்தோஷமாக ஒரு நாள் வாழ்க்கையும் பார்க்கணும் சந்தேக குணத்தை விட்டுறணும் டபுள் மைண்டை விட்டுறணும் ரெண்டு மனப்பான்மையில் செயல்படுறத குறைச்சிக்கணும் ஒரு பொருள் வாங்க போய்ட்டு ஏதோ வாங்க போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத விட்டுறணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் பெரும்பாலும் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு கிராமத்து வாழ்க்கை ரொம்ப இஷ்ட இஷ்டப்பட்டதாக இருக்கும் ஏன்னா ஒரு பக்கம் மண் ராசி ஒரு பக்கம் த நீர் ராசி கிராமத்து வாழ்க்கை ரொம்ப உசிதமாக இருக்கும் இந்த மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த கொஞ்சம் விசாலமாக வச்சுக்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய வரும் ஒரு மரத்தடியில் ஒரு தோட்டத்தில் ஒரு பெரிய களத்தில் ஒரு கோழி வளர்த்தேன் ஆடி வளர்த்த நாய் வளர்த்த இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரியான சிந்தனைகள் இருக்கும் ஆனால் இதெல்லாம் இன்றைக்கி இந்த காலத்தில் எங்கே கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் எல்லோரும் சென்னையில் உள்ளவங்க பிற பேர் மிதன் ராசிக்காரங்க வெளியில் போக முடியும் அப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டிய தலை எழுத்து நம்மளது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா மிதினத்தில் உள்ளவங்க சிறப்பான வாழ்க்கை பாதையை நிச்சயம் பார்க்க முடியும் கவலை கொள்ள வேண்டாம் விதி வலிது நல்லது நடக்கும் குதிரை புதிரவாசியில் கடகராசியை பற்றி கொஞ்சம் பேசலான்னு பார்க்குறேன் இந்த கடகம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வெரி ஸ்ட்ராங் மனப்பான்மையோடு இருக்கக்கூடியவங்க எப்படின்னா நான் எனக்கு தெரியும் எனக்கு முடியும் என்னால் முடியும் நீ யார் இப்படின்னு ஒருத்தர் ஒரு சபையில் கேட்குறாருன்னா அது நிச்சயமாக கடகராசிக்காரர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு பத்து பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பத்து பேர் பிறந்த குடும்பத்திலே கடகராசிக்காரங்களுடைய தனித்துவம் தனியாக தெரியும் எந்த விதத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேச தெரியாதவங்களாக இருந்தாலும் அல்லது ஒரு விவரம் தெரியாதவங்களாக இருந்தாலும் கூட நிச்சயமாக அவங்களை பொறுத்தளவு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சமூகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ளுகிற கொள்ளுகிற அளவிற்கு அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் புதைந்திருக்கிறத பார்க்கலாம் ஸோ இப்படிப்பட்ட நிலைகளில் இந்த கடகராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிக்காரங்க இண்டிவிஜுவலாக இருப்பாங்க இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க எதையுமே தன் தான் நினைத்ததை தான் நினைத்த ரோட்டில் பண்ணக்கூடியவங்க யாரையும் அவளை சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டாங்க அனுமதிக்க மாட்டாங்க அடுத்தவங்க கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நடக்கிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை கடைசி நிமிஷத்தில் நிறுத்தவே செஞ்சிருவாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா சில நேரங்களில் கடகராசி அப்பாவுக்கும் அவரோட பையனுக்கும் போகாமையே போயிடும் இப்படி குடும்பத்திற்குள் பார்த்தீங்கன்னா இவங்க கடகராசிக்காரங்க நிம்மதியாக இருந்த வரலாறு இல்லை காரணம் இந்த ஒன்றே ஒன்று தான் ஈகோ ஆக இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிரமம் என்னென்னு கேட்டால் நியாயமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அது இந்த உலகத்தில் எங்கே கிடைக்கும் அநியாயங்கள் தான் அதிகமாக இருக்கும் நியாயம் கம்மியாக இருக்கும் அந்த கம்மியாக இருக்கக்கூடியதை தேடி போனால் எங்கே போய் எடுத்துக்கிறது அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு அந்த நியாயம் அநியாயம் அப்படிங்கிறதுல அவங்க பேசுகிற பேச்சு ரொம்ப ஹார்டாக வந்துடும் ரெண்டாம் இடத்து போய் சூரியன் இல்லையா நினச்ச மாதிரி டபார்னு இனிமையாக சொல்லணும்னு ஆரம்பித்தது கூட தகார்னு பெருசாக வார்த்தை தடித்த வார்த்தை போடக்கூடிய சிந்தனைகள் இந்த கடகராசிக்காரங்களுக்கும் வந்துடும் அதையும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சூரியன் ஜாதகத்தில் வலுவாக வேற இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் எதிர்த்து பேசிடுவாங்க போலீஸ்காராக இருந்தாலும் கூட என்ன நீங்கள் பண்ணுறது இவ்வளோ லட்சமாக பண்ணுறீங்கன்னு ஏற்றுக்கேற்கிற அந்த ஒரு மன துண் துணிவு என்பது இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பாக வந்துடும் சகிச்சிக்க மாட்டாங்க சில விஷயங்களை இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறைய உண்டு ஸோ இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உருப்படுவாங்க நீங்கள் எந்த கடகராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தால் தேடி பாருங்களேன் கல்யாணம் பண்ணுகிற வரைக்கும் நோவேர் ஜீரோ மாதிரி இருப்பாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கை என்பது துவங்கும் அதில் இன்னும் சொல்ல போகணும்னா குழந்தை பிறந்துருச்சுன்னா இவங்க எங்கேயோ வந்துருவாங்க கடகராசிக்காரங்களோட வீதி எப்படி இருக்கணும் கல்யாணம் எல்லாரும் பண்ணிடுவோம் ஆனால் குழந்தை எல்லாருக்கும் பிறக்குதாங்கிறது ஒரு கேள்விக்குறியிருக்கா இல்லையா கடகராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்க சூப்பராக செட்டில் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் அது அவங்கவங்க இருக்கிற நிலைகளிலிருந்து உயர்வுகளை கண்டிப்பாக கொடுத்துரும் அதே மாதிரி கடகராசிக்காரங்க கட்டாயம் குலதெய்வ வழிபாடு பண்ணியே தீரணும் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வீடு கட்டுங்க கார் வாங்கிக்கோங்க மகிழ்ச்சியாக இருங்க கொண்டாடுங்க ஊர் சுற்றுங்க எல்லாம் பண்ணுங்கள் குலதெய்வன் கோயிலுக்கு போய் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அங்கே கைங்கரியம் பண்ணுங்க அது குலதெய்வன் கோயிலுக்கு தான் பண்ணணுமா நீங்கள் உங்கள் சொந்த ஊர் கோயிலுக்கு பண்ணக்கூடாதா பண்ணுங்க உங்கள் தலைமையில் இந்த ஜென்மத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு கோயிலுக்கு நீங்கள் முன்னாடி நின்று நடத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் வரும் அதிலும் குறிப்பாக பூசத்துல பிறந்திருந்த கட்டாயம் உண்டு என்ன காரணம் இந்த பூசம் என்பது அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான நட்சத்திரம் எல்லா விதமான ஆன்மீக ஞானிகள் அடங்குவது பூசத்தில் தான் அடங்குவாங்க பெரிய பெரிய ஞானிகள் ஜீவசமாதியான நாட்கள் எடுத்து பாருங்கள் அது பூச நட்சத்திரமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இப்படிப்பட்ட அமைப்பு ஆன்மீக பாதை ஆன்மீக ஈடுபாடு தெய்வ கடாட்சங்கள் தெய்வத்தின் துணை இப்படி எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாழுகிற போக்குகள் கடகத்திற்கு சொந்தம் ஆகினால்தான் இவங்க நேர்மைக்கு ப பயப்படுவாங்க அந்த நேர்மையா வாழணும்னு நினப்பாங்க தப்பு பண்றவங்க கோவ வரும் அநியாயம் பண்ணுறவனை பார்த்தா எரிச்சல் போடுவாங்க காத்திருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குணங்கள் காரணம் அந்த தெய்வ பணப்பா அந்த தெய்வ பலம் இருக்கிற காரணத்தினால அதுபோல் போல பூர்வீகத்திலிருந்தா இவங்க வளர்ச்சி என்பது ரொம்ப சுமாராக இருக்கும் பூர்வீகத்திலே இருந்தாலும் கூட இவங்க சம்பாரித்த காசு பணத்தை வச்சு கொஞ்சம் வெளியில் போய் வீட்டை வாங்கி கட்டிக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் அப்போ என்ன காரணம்னா இவங்க யாரை நம்பியும் பின்னாடி போகக்கூடாது தகப்பனார் தாய் உறவுகளை நம்பி அவங்க வழிகாட்டுதலில் வாழுவதும் குறைவு மாமனார் மாமியார் நண்பர்கள் இப்படிங்கிற வழிகாட்டுதல் வாழ்வதும் குறைவு ஆக தனக்கென்று ஒரு பாதையை கொண்டு வாழக்கூடிய தாற்பரியம் இந்த கடகத்தில் பிறந்தவர்களுக்கு நூறு சதவிகிதம் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு வயிற்றுக்கோளாறுகள் வந்துடும் ஜீரண உறுப்புகள் அவங்களுக்கு சற்று கம்மி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தில் இருப்பாங்க ஜீரணம் கம்மியாக இருக்கும் இன்னும் சொல்ல போகணும்னா உணவை மதித்து சாப்பிட மாட்டாங்க இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது சுவை சார்ந்ததாக இருக்கிறதுனால சுவைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்லை அந்த ஏதோ வாங்க சாப்பிட்றோம் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிற போக்குகள் வர்றதுனால உடம்பை கவனிக்கிறது இல்லை அந்த அடிப்படையில் வயிற்றுக்கோளாறுகள் கோளாறுகள் குடல் வியாதிகள் இதெல்லாம் கட்டாயமாக வருகிற வாய்ப்புகள் இந்த கடகராசிக்கு உண்டு அதுலேயும் விருச்சகத்தில் யாராவது கிரகம் இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய லாபங்கள் பெரிய உயர்வுகள் பெரிய அனுகூலங்களையும் கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த உடல் வியாதிகளையும் கடைசி காலத்தில் கொடுக்க இதில் மேசம் மீனம் விருட்சகம் இந்த மூணுலேயும் கிரகங்கள் இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக எந்த கிரகமாக இருக்கட்டும் கண்டிப்பாக நல்லா பொழச்சிக்கலாம் அப்படிங்கிறது வந்துடும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க குடும்பத்தோடு ஒத்துப்போகிற மனப்பான்மை சற்று குறைவாக இருக்கும் என்ன செஞ்சாலும் குறை கண்டுபிடிக்க தெரியும் பாயசத்தை ஊற்றி தமிழில் கொடுத்தா ஏன் தமிழில் கொடுத்தா கப்பலை கொடுத்தா நல்லா பாங்க த கப்பலை கொடுத்தான்னு ஏன் தட்டில் ஊற்றுனா நான் சாப்பிட மாட்டேனான் பாங்க இப்படி எதை எடுத்தாலும் வில்லங்க வில்லங்கமாக பேசக்கூடிய தன்மைகள் அந்த எண்ணங்கள் இதெல்லாம் கடகத்துக்கு உண்டு பெரும்பாலும் கடகராசியை கட்டி கொண்ட மனைவி நிச்சயமாக பொருளாதாரத்தில் சிறப்பாக இருப்பால் புன்னகை பூக்க மற்றவர்களுக்கு மத்தியில் பெருமையோடு வாழக்கூடிய காட்சிகள் இருக்கும் ஆனால் உள்ளார்ந்த வருத்தம் ஒன்றை சுமர்ந்தே தீர்வாள் அப்படிங்கிறது கடகராசி கணவனை கட்டி கொண்டவளுக்கு உண்டு இதே கடகராசி பெண்ணை கட்டி கொண்ட ஆணுக்கும் இது பொருந்தும் அதுபோல் இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவர்களுடைய தொடர்புகள் ஏற்படும் நீங்கள் சாதாரணமாக படிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் இல்லை வெளிநாட்டு தொடர்புகள் சென்ற இடத்திலெல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுகிற அளவுக்கு ஏதோ ஒரு உத்தம முன்னேற்றம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் சார் கடகராசிக்காரர்கள் இந்த கடகராசிக்காரங்க தான் இந்த உலகத்தில் நிறைய துறைகளை சார்ந்த மக்களை சந்திக்கக்கூடியவர்கள் நிறைய துறைகள் சார்ந்த தொழில் விருதிகளை பெறக்கூடியவர்கள் ஒரு தொழில் பண்ண மாட்டாங்க எப்போதுமே வே சொந்த தொழில் பண்ணக்கூடியவர் ரெண்டு மூணு பண்ணணும்பா கடல் தார்ந்த வணிகங்கள் கிடைக்கும் நிறைய பயணங்கள் கிடைக்கும் ஆனா படிப்புக்கு தகுந்ததை விட படிப்புக்கு அப்பாற்பட்ட உயர்வுகள் கிடைக்கும் இந்த புதன் என்று சொல்லக்கூடிய கிரகம் பனிரெண்டாம் பாவாதிபதியாக வர்றதுனால அறிவு என்பது கல்வியின் மூலமாக கிடைக்காது அவர்கள் பெற்ற படிப்பின் மூலமாக பாடத்தின் மூலமாக படிப்பினை மூலமாக அனுபவத்தின் மூலமாக அறிவை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த குடும்பத்திலேயே இந்த பிள்ளைகள் பிரசித்தி பெற்ற பிள்ளைகளாக இருப்பாங்க இப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு பூமி வாங்கி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வீடு கட்டி குடியிருந்தாலும் அல்லது பூமி வாங்கினாலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு வில்லங்கத்தை சந்திக்காமல் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போக முடியாது அது உங்களோட தலை எழுத்து அது ஏமாற்றம்னு வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த கடகராசிக்காரங்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் கை கொடுக்கும் தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை இதெல்லாம் பிரமாதமாக கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்ன கொஞ்சம் அன்பாக வாழ தெரியாது சுக்கரனே பாதகாதிபதி ஆயிட்டாரே அப்புறம் அன்பங்க வரும் அன்பாக வாழ தெரியாது லௌகிகத்தை அதன் முறைப்படி கொண்டு போக தெரியாது இவங்க ஒரு புதுசாக ஒரு கதையை சொல்லிக்கிட்டு கணவன் மனைவி குடும்பத்தை நடத்துவாங்க ஆக இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட முறையான முறை தத்துவங்களை கைப்பற்றி கொண்டு அதை வாழ தெரியாத குழப்பவாதிகள் கடகராசி ஆனால் கெட்டிக்காரங்கள் ஆக இப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு உறவுகள் ஒட்டு உறவுகள் பெருசாக ஒத்து வராது எப்பொழுதுமே தன்னை தானாக தனித்து நிறுத்தி கொண்டு பார்க்கின்ற பார்வை இவங்க கிட்ட நிறைய இருக்கிறத பார்க்கலாம் ஆக இப்படிப்பட்ட கடகராசிக்காரங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னு தோணிச்சுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் எங்கேயாவது குளத்து குட்டைக்கு போனீங்க அப்படின்னா மீன்கள் இருந்து அதுக்கு உணவு போடுங்க உங்களோட மனசில் இருக்கக்கூடிய அரிப்புகளெல்லாம் போகும் மீனுக்கு உணவு அளிக்கணும் அப்போ மீன் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது உணவுகளில் நீங்கள் இந்த கடல்வான் சா உணவுகள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்களே நீர் ராசி அப்போ நீங்களும் ஒரு ஒரு மாதிரி அது சம்பந்தப்பட்ட ஒரு ஜீவன் அப்போ உங்கள் தோஸ்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது இந்த மீன் உணவுகளை தவிர்ப்பது நோய்களை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு இனிப்பு சாப்பிட்டா நோய் வந்துடும் என்ன காரணம் சுக்கரன் இனிப்புக்கு அதிபதி பாதகாதிபதி சந்திரன் ராசிநாதன் இனிப்புக்கு அதிபதி தித்திப்பு இவைகளெல்லாம் ஏதாவது உட உடற்கோளாறுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதே போல் நீங்கள் அதிகமாக எடுத்துக்க வேண்டிய உணவு அந்த துவர்ப்புன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த துவர்ப்பு சம்மந்தப்பட்ட சுவையை கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு நோயே வராது பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தனியாகவே வாழக்கூடிய அந்த தைரிய வீரிய பராக்கிரமும் உங்கள்கிட்ட இருக்கும் பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்கள் பார்த்தீங்கன்னா விதவைகளுக்கு உதவி செய்கிறது விதவைகளோட அந்த குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது சேரிட்டி பண்ணுறது இப்படிப்பட்ட தன் இதுக்கெல்லாம் நீங்கள் போவாங்க ஏழைகளுக்கு உதவுகிறதுக்கு உண்டான தன்மைகள் வரும் குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவுக்கு கொடுக்கக்கூடிய தன்மைகள் வரும் பெரும்பாலும் பார்த்தா முருக பக்தர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கடல் சார்ந்த கோயில்களுக்கு போவாங்க திருச்செந்தூர் போகிறது ராமேஸ்வரம் போகிறது இப்படிப்பட்ட தன்மைகள் உங்களுக்கு நிறைய வரும் ஆற்றுல குளிக்கிறது ஓடுற தண்ணியில் குளிக்கிறது ரொம்ப இஷ்டமாக இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப நேரம் குளிச்சாச்சுன்னா தலைவலி வந்துடும் தலைபாறை வந்துடும் உஷ்ணத்தையும் குளுமையையும் சமமாக வச்சுக்க தெரியணும் இதன் மூலமாகத்தான் இந்த கடகராசிக்கு நோய்களே வரும் இப்படிப்பட்ட தன்மைகளோடு கூடிய கடகராசிகள் எப்பொழுதும் தனித்துவமானவர்கள் எப்பொழுதும் இந்த உலகத்தில் ஒருவரால் பார்த்து பிரமிக்கத்தக்க இடத்தில் அமரக்கூடியவர்கள் பயம் கொள்ள வேண்டாம் இவர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு நீங்களும் புறப்படுங்கள் வாழ்ந்து பார்ப்போம்